வெல்கம் டு மெய் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆப்டிக்கல் இல்யூஷன்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது முதல்ல ஆப்டிக்கல்னால் ஒளி இல்லை பார்வை கூறியதுன்னு அர்த்தம் இல்யூஷன்னா மாயைன்னு அர்த்தம் ஆப்டிக்கல் இல்யூஷன்னா மாயையான ஒளி இல்லை மாயையான காட்சி அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லலாம் நிறைய பேர் இந்த மாதிரி பிக்சரை உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க ஒரு நார்மலான பிக்சரு எப்படி மூவ் ஆகுதுன்னு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோவில் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்குற இமேஜு நம்மளோட விழித்திரை அதாவது ரெட்டினாவில் படும்போது அது டூ தான் இருக்கும் அவங்க அவங்களோட மூளையோட திறனை அடிப்படையாக கொண்டு இமேஜை பார்க்கும்போது அவங்களுக்கு த்ரீ டியில் தெரிஞ்சதுன்னா இதை தான் மாயேன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் அர்த்தமுள்ள தகவலையும் உணர்வுகளை தூண்டும் வகையிலும் இருக்கணும் அப்படின்னு ஜெஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் ஒரு முயலும் இருக்குது ஒரு வாத்தும் இருக்குது இந்த பிக்சரை ஒரு காட்சி அமைப்பு மூலம் ஏற்படும் ஒரு மாயை இல்லைன்னா ஒரு காட்சி அமைப்பு மூலம் ஏற்படும் உணர்வுன்னு சொல்லலாம் இது உண்மையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் இந்த மாயையான தோற்றம் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கும் அதை வகைப்படுத்துவதுங்கிறது கடினம் ஏன்னா அதோட அடிப்படை காரணம் தெளிவாக இருக்காது ரிச்சர்ட் அப்படிங்கிறவ தான் இதை ஆராய்ஞ்சு மூணு வகையாக பிரித்தார் அது ஃபிசிக்கல் இலூஷன் அப்புறம் ஃபிசிக்கோலாஜிக்கல் இலூஷன் அப்புறம் காஞ்சடைல் இலூஷன் முதல்ல ஃபிசிக்கல் இல்யூஷன் ஃபிசிக்கல் இல்யூஷன்னா நம்மளோட கண்ணால் பார்க்குற ஒரு பிக்சரோ இல்லை ஒரு இடமோ இல்லை ஒரு பொருளோ அதோடய மாயை முதல்ல தெரியும் ஆனால் நம்ம மூளைக்கு அது மாயை இல்லைன்னு தெரியும் இப்போ அதை எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நம்ம ஒரு மலை ஏறும் போது தூரத்துலேருந்து அந்த மலையை பார்க்கும்போது மேகங்களால் சூழ்ந்து அந்த மலை பாதி மறைஞ்சிருக்கும் அதுவே அந்த மலைக்கிட்ட நெருங்க நெருங்க அந்த மேகமூட்டம்லாம் மூட்டம்லாம் ஆகி அந்த மலை கிளியராக தெரியும் இதுவே இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் பாதி அளவு தண்ணீரை ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் ஒரு குச்சியை போட்டோம்னா அந்த குச்சி வளைஞ்ச மாதிரி தெரியும் இதில் நம்மளோட கண்ணுக்கு மாயையை ஏற்படுத்தும் ஆனால் மூளைக்கு நிஜத்தை காட்டும் இது தான் ஃபிசிக்கல் இல்யூஷன் அடுத்து ஃபிசிகோலாஜிக்கல் இல்யூஷன் ஃபிசிகோலாஜிக்கல் இல்யூஷன்னா நம்மளோட கண்ணு இல்லைன்னா மூளையில் குறிப்பிட்ட தூண்டுதலால் நம்ம மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு விஷுவல் இல்யூஷனாக பதிவாகுது இதனால் நம்மளோட மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பார்க்குற அந்த பிக்சரோ இல்லை பொருளோ உண்மை மாதிரியே இருக்கும் இந்த குறிப்பிட்ட சில தூண்டுதலில் எது முக்கிய காரணமாக இருக்குன்னா கலரு அப்புறம் பொசிஷன் அப்புறம் டைலு அப்புறம் சைஸு அப்புறம் மூமெண்ட்டு இதெல்லாம் உங்கள் க கண்ணு இல்லை மூளையை தூண்டுறதுக்கான செயல்கள் இதை தான் ஃபிசிகோலாஜிக்கல் விஷுவல் இல்யூஷன்னு சொல்லுவாங்க அடுத்து காஞ்சிடைல் இலியூஷன் காஞ்சிடைல் இலியூஷனை யூஸ் பண்ணி ஒருத்தரை அன்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போக வைக்க முடியும் அன்கான்சியஸ் மைண்டுனால் நினைவற்ற தன்மைக்கு கொண்டு போக முடியும்னு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஜெர்மனில் வாழ்ந்த இயற்பியல் அப்புறம் மருத்துவரான ஹெர்மன் அப்படிங்கிறவரு இதை முதல்ல அறிமுகப்படுத்தினார் காஞ்சிடைல் இலியூஷன்ல நான்கு வகை இருக்குது அது என்னென்னா ஆம்பியூஸ் இலியூஷன் டிஸ்டார்டிங் இலியூஷன் பாரடாக்ஸ் இலியூஷன் ஃப்ரிக்ஷன் இல்யூஷன் ஆம்பிக்யூஸ் இல்யூஷன்னா தெளிவற்ற மாயை டெஸ்ட்ராட்டிங் இல்யூஷன்னா திரிக்கப்பட்ட மாயை பாரடாக்ஸ் இல்யூஷன்னா முரண்பாடு உள்ள மாயை ஃப்ரிக்ஷன் இல்யூஷன்னாக கற்பனையான மாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபிசிகோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நோபல் பரிசு வாங்கின டேவிட் ஹப்பிள் அப்புறம் ட்ராஸ்டின் விஸ்ஸில் இவங்க கண்ணு வழியாக பார்க்குற ஒரு பொருளோட சிக்னலை எப்படி மூளைக்கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு படிப்படியாக அவங்க ஆராய ஆரம்பித்தாங்க கண்ணு வழியாக பார்க்குற இமேஜு மூளைக்கு போகிற நரம்பு வழியாக தனித்தனியாக அதோட டீட்டெயில்ஸை பார்க்க நரம்பு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது இதில் நம்ம மூளை கலரு அப்புறம் மோஷன் டெக்ஸர் அப்புறம் ஃபார்மு இது போன்ற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து டீல் பண்ணுது எம்ஆர்ஐ ஸ்கேனை யூஸ் பண்ணி நம்ம மூளையில் என்ன நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் பிக்சரை பார்க்கும்போது ஒரு சின்ன லேக் டைமில் நம்ம மூளை அதுவே ப்ரெடிக்ஷன் செஞ்சுக்குது இது இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணி அதை வந்து நம்ம கண்ணுக்கு கொடுக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்